வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பில்லியன் ஃபேக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், க்ரோமில் நம்ம ஆஃப்லைனுக்கு வந்துட்டோன்னா ஒரு பிக்சல்டு டைரானோசோரஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபோனில் கிளிக் பண்ணிங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆயிரும். இதுவே பிசிலேயோ லேப்டாப்லேயோ ஸ்பேஸ் பாரை தட்டினீங்கன்னா அந்த கேம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம விளாண்டுட்டே இருப்போம். ஒரு வாட்டி விளாண்டோன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் ஆயிடுச்சுன்னா அது மேலே வந்துடும், அதை தானே இன்னொன்று தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கும். அதை பற்றின சூப்பரான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோமா. கூகுள் இந்த கேமை எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இதை ஒரு சின்ன ஈஸரக வகையில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இன்னொரு ரீசன் என்னென்னா, நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கும் போதும் உங்கள் டயத்தை எப்படியாச்சும் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை க்ரியேட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? செபஸ்டியன் கிராபியலுங்கிற ஒருத்தவங்க தான் 6th September 2014 இந்த கேமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது யாராச்சும் தெரியும்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் யாருக்காச்சும் இந்த ஆஃப்லைன் ஜம்பிங் டைனோசரோட மேக்ஸிமம் ஸ்கோர் தெரியுமா? யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரெக்கார்டே 7000-8000 தான் இருக்கான். அதை பற்றி கொஞ்ச நேரம் கழித்து பேசுவோம். நம்ம ஒரு 5000 அடிப்போமா? ஆனால் இதோட மேக்ஸிமம் ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா? 99999. பா, இதெல்லாம் எடுக்கணும்னா டே அண்ட் நைட் விளாண்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி அவுட் ஆனால் கூட திரும்ப ஜீரோலேருந்து வந்துடுமே. இதெல்லாம் யாராலையும் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பெரிய கேமராக இருந்தால் அடிக்கலாம் தெரியலை, ஆனால் வெறும் 7000 வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஸ்கோரே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் நேரம் கழித்து பேசுவோம். சரிடா, அப்போ 99999 அந்த ஸ்கோர் அடிச்சிட்டோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவளை அடிக்க முடியாது, பட் அடிச்சிட்டா உங்களுக்கு அந்த கேம் திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நிஜமாலே அது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் திரும்ப 99999 அடித்தா திரும்ப கேம் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு வாட்டி அடிச்சிட்டாலே போர் அடிச்சிடும், ஆனால் அவ்வளோ அடிக்கிறது உங்களால் முடியவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், நான் கேமில் அடித்து சொல்கிறேங்க, கீழே பெட்டில் அடித்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு நானும் கேமில் அடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் ஏதோ 1000 வரைக்கும் தான் அடிச்சிருக்கேன், அதுக்கு மேலே அடித்ததில்லை. வேணால் ஏக்கா 2000 வரைக்கும் அடிப்பா, அவ்வளோதான் எங்களுக்கு ரேஞ்ச், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் அடிக்க முடியாது. உங்களால் அடிக்க முடிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் ஒரு சிறந்த கேமர்ஸ். ஒரு மாதத்துக்கு இந்த ஆஃப்லைன் டைனோ ஜம்பிங் கேமை எத்தனை பேர் விளாண்டுருக்காங்கன்னு எட்வர்ட் ஜங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 270 மில்லியன் பேர் விளாண்டுருக்காங்களாம். 270 மில்லியன்னா 27 கோடி பேர். அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பேர்னு. இதுலையே நிறைய பேர் எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து விளாண்டுருக்காங்கன்னா, இந்தியா, பிரேசில், மெக்சிகோ, இந்தோனேஷியா. நம்ம இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல பஞ்சமே இல்லை போல். கொரோனாலையும் ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்த கேமிங்லேயும் ஃபஸ்ட்டில் இருக்குது, வேறு எதுலையாச்சும் ஃபஸ்ட்டில் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுவும் லிமிட்டட் மொபைல் டேட்டா யார் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க தான் இந்த கேமை ரொம்ப வாட்டி விளாண்டுருக்காங்கன்னு எட்வர்ட் ஜங்க் இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் அப்போதே சொன்னேன்ல, ஒருத்தவங்க இந்த ஆஃப்லைன் டைனோ ஜம்பிங் கேமில் ரெக்கார்ட் அடிச்சிருக்காங்கன்னு. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, காம் கேக்லிங்கிறவங்க தான். டாம் கேக்லின்னு வச்சுருக்கலாமோ, சரி பரவாயில்ல, அந்த பேரை பற்றி நம்ம பேசக்கூடாது. இவங்க 7706 தான் மேக்ஸிமம் ஸ்கோராக அடிச்சிருக்காங்க. அப்போ பார்த்துங்களேன், 7000 எங்கே இருக்குது, 99999 எங்கே இருக்குன்ட்டு. இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா காங்கோட வெயிட்டையும் கார்சிலாவோட வெயிட்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இதெல்லாம் பற்றி நம்ம பேச வேணாம் தான் நினைக்கிறேன். செகண்டாக இருக்கவங்க எவ்வளோ அடிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க பேர் என்னென்னா, கிறிஸ்டிலிட்டோ கானுங்கிறவங்க 7532 தான் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. மூணாவதாகவும் ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க பேர் என்னென்னா ரிஸ் சரஸ் ரெக்ஸ். என்ன பேர் இல்லை, இவ்வளோ குளறுபடி இருக்குது. அதில் ரெக்ஸ் இருக்குது, சரஸ் இருக்குது. அவங்க வந்து 7430 தான் அவங்களோட ஸ்கோராக அடிச்சிருக்காங்க. அப்போ நம்மனா 2000 அடிக்கிற பெருமை தான். காலர் டூத் கூட்டு திரிவோம். முதல்ல இந்த ஆஃப்லைன் டைனோ ஜம்பிங் கேமுக்கு ஒரு கோட் நேம் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த கோட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் போலன்.
இந்த போலனுங்கிற ரெஃபரன்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, லெட் சிங்கர் மார்க் போலனுக்கான ஒரு சின்ன ட்ரிபியூட் தானா. இவங்களோட 1970s பேண்ட் ஒன்று நடந்திருக்கான், அந்த பேண்டில் இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆனனால அந்த கோட் நேமாகவே இங்கே வச்சிட்டாங்களாம். நான் மேலே சொல்லியிருந்தேன்ல, இது 6 October 2014 ரிலீஸ் ஆச்சுன்னு. ஆனால் அப்போ ரிலீஸ் ஆகிறப்ப இதோட பர்ஃபார்மன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சான், ஏன்னா அப்போ ஓல்டர் டிவைசஸ் இருந்துச்சான். அடுத்து திரும்ப ஒரு ரீரைட் பண்ணி, அதாவது அந்த கோட் நேமை ரீரைட் பண்ணி அடுத்து ரீலிரிஸ் டிசம்பரில் பண்ணியிருக்காங்க, அதே வருஷத்தோட டிசம்பரில் தான். வெறும் 3 months டெக்னாலஜி அதிகரிச்சிருச்சு தெரில, பட் அவங்க வச்சுருக்காங்க. செபஸ்டியன் கிராபிள் கிட்ட தான் கேட்கணும். இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு, அந்த 2வது வாட்டி ரிலீஸ் பண்ணப்போ அந்த கேம் சக்ஸஸ் ஆயிடுச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் பட்டனே தட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அதை பார்த்து என் சேனலை என்ஜாய் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.